இன்னைக்கு நம்முடைய அதாவது நம்முடைய ஜாதிய மக்கள் அதாவது குஜராத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து போராட்டம் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா பல நாட்கள் நீடித்தது. அதனுடைய எதிரொலி என்பதை பார்த்து இந்தியா முழுவதும் இருந்தது. அதான் என்னன்னா அங்கிருந்து புறப்படக்கூடிய முழுமையாக ரயில்கள் நிறுத்தப்பட்டது. ஏன் அதே போன்ற விமான நிலையம் விமானம் புறப்படவில்லை, அரசாங்கம் நம்பித்தது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அரசாங்கமானது அதாவது தேர்தல் வரும் பொழுது அன்றே அவர்கள் அதற்கு இடஒதுக்கீடு அதாவது ராஜஸ்தான் ராஜினாமா அவர்கள் அந்த அது இடஒதுக்கீடுக்கு அன்று அவருக்கு பதில் அளித்தார்கள். அது மட்டுமல்ல திரும்பவும் அவர்கள் இன்னும் அந்த போராட்ட களத்திலே இருக்கிறார்கள். அவர் எதிர்பார்த்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்கிற காலம் இன்னும் போராட்ட களத்திலே இருக்கிறார்கள். அதுவும் அதாவது ராஜஸ்தான் ஆரம்பிக்கப்பட்டது அங்கிருந்து அப்படியே குஜராத் வந்து குஜராத்திலிருந்து டெல்லி யூபி வரை அது பரவியதான் நாட்டின் மக்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். ஆனால் இங்கு நம்முடைய நாடார் என்று சொல்லும் பொழுதே நாடாரிலே இங்கு பல பிரிவு அனைவரும் அறிவோம். அதாவது நாடார் மட்டுமல்ல சாணார் கிராமணி மூப்பர் என்று இது இங்கே. ஆனால் அதே இது நாம் இங்கிருந்து ஆந்திரா சென்றோம் என்றால் ஆந்திராவும் நமக்கு நாடாருள்ள பெயர். அங்கு என்ன பெயர் என்றால் கவுண்ட் என்று பெயர். இங்கிருந்து அதே நாம் இங்கே சென்றோம் என்றால் கர்நாடகா சென்றோம் என்றால் அங்கே நமக்கு ஈடிகா என்று பெயர். இங்கிருந்து அதை தாண்டி கேரளா சென்றால் இடவாது என்று பெயர். இன்னும் அதாவது நார்த்துக்கு சென்று விட்டோம் என்ற வரக்கு சென்று விட்டோம் என்றால் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பேர். ஆனால் இன்று பிராமணர் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது முழுமையாக சர்மாக இருக்கட்டும் ஐயராக இருக்கட்டும் ஐயங்காராக இருக்கட்டும் பூசாரியாக இருக்கட்டும் அத்தனை ஒரு முறைக்கு வந்திருக்கிறார். ஏ அதே போன்று எடுத்துக்கொள்கிற நம்முடைய அதான் யாதவர்கள் நம் ஊரில் அவர்கள் கோனார் என்று சொல்லுவார்கள் கோனார் என்று சொல்லுவார்கள் அதுபட்ட இடையர் என்று சொல்லுவார்கள். இன்று அவர்கள் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா யாதவ என்ற பெயர் வைத்து அத்தனை பேரும் அவர்கள் இடையர்கள் என்ற நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். அதனால் அதே போல ஜாட்டிய மக்களை பொறுத்தவரை அந்த காரணத்தினாலே அத்தனை பேர் ஒரு போராட்டம் என்றால் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. அதுபோன்று எதிரொலிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் உருவாக்கவில்லை என்பதுதான். இதற்கான முயற்சியானது ஏற்கனவே எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டு அதிலும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பொறுப்பில் இருந்தார்கள் அதாவது கெஜ்ரிவால் அந்த இயக்கத்தை இதை ஏற்படுத்தினார்கள். அதுவும் இரண்டாக உடைந்து மூன்றாக உடைந்து விட்டது என்பதுதான் உண்மை. இன்று அதான் எல்லாரும் பேசும்போது சொல்கிறார்கள் அதாவது நம்முடைய ராமதாஸ் அவர்கள் அவர்கள் இது பெற்றுவிட்டார் பெற்றுவிட்டார் என்று சும்மா பெற்றுவிடவில்லை. அவர் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட போராட்டங்கள் பல மாதங்கள் நீடித்தது. ஒன்றல்ல இரண்ட 27 உயிர்களை பலி கொடுத்தார்கள். நாடார்கள் கொடுப்பார்களா வரமாட்டார்கள் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் வரமாட்டாங்க சார் நீ பேசுறீங்க நான் ஃபீல்ட்ல இருக்கிறேன் சார் சும்மா இருக்கேன் சார். ஆமா எத்தனை போராட்ட விமர்சனம் அரைஞ்சிருக்கேன் 500 பேர் வந்தாங்களா அவங்க வர அவங்களும் 10 பேர் போவாங்க. இதான் இந்த நிலைமை தமிழகம் முழுவதும் கேட்டீங்களா அதாவது இதான் கண்ணு நிற்கும் உரிமைக்காக கண் முழுக்க போராட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 100,000 பேர் கைது செய்யப்பட்டார். மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்கு சென்னையிலே கலந்து கொண்டவர் 5 பேர் என்னுடைய தலைமையில் கைது என்று வந்தவுடன் பார்த்தீங்கன்னா சரியாக கிட்டத்தட்ட 300 பேர் ஆளே காணும் 150 பேர் உள்ளே போகும். அதுவும் நான் இருக்கிற காரணத்தினால் உள்ளே அங்கேயும் சிவகரிக்கு இப்படி 100 பேர் தான். இதான் நிலைமை நல்லா ஞாபகம் வச்சிருங்க. அது மட்டும் காரணம் என்னால அவர்கள் குறை என்று சொல்லவில்லை. ஏதோ அநேகமாக நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருப்பதெல்லாம் தொழிலில் இருக்கிறார்கள் வியாபாரம் செய்ய கடை வைத்திருப்பார்கள். ஒருவேளை கைது செய்துவிட்டு 15 நாள் உள்ளே சென்று விட்டால் கடையை பார்ப்பது யார் கடையை கவனிப்பது யார் இல்லையெல்லாம் வேலைக்காரன் கடையை திருட்டு போயிட்டு விடுவானே என்ற பயத்தின் காரணமாக போராட்டத்தை பயந்து போகவில்லை. இந்த காரணத்தினால் இன்னும் எனக்கு முன்பு ஒருத்தர் பேச சொன்னார் சவுத்தில் அவர்களுடைய சொன்னார் சவுத்தில் சென்ற ஆட்கள் வர நிச்சயமாக சவுத்தில் வரமாட்டார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி என்றால் அங்கே ஒரு கிராமத்திலே காமராஜருடைய சிலை அங்கு உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டது என்ன சொன்னார்கள் நீங்க வாங்க தலைமை தாங்க எங்க ஊர்ல இருந்து மட்டும் நாங்கள் ஒரு 500 பேர் வர்றோம் இது போக பக்கத்துக்கு கிராமம் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்டா ஒரு 1000 பேர் தரங்கிறாங்க. நான் என் பங்குக்கு ஒரு 200 பேரை கொண்டு சென்றேன் அந்த ஊரிலிருந்து ஒருத்தர் வரவில்லை. ஏன் என்று கேட்டா நீங்க இன்னைக்கு பண்ணி நம்ம பண்ணிட்டு போயிருவானாச்சு அந்த ஜாதிக்காரையும் உடச்சன நாடு எங்களை பிரச்சனை பண்ணிடுவானாச்சு எதுக்கு நான் செஞ்சு ஒதுங்கிறார்கள். இதுதான் நிலைமை. இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் சும்மா அதாவது பலி கொடுக்க வேண்டும்
அதாவது யாரோ ஒருத்தர் அதற்காக தியாகம் செய்ய வேண்டும். அது போன்று வந்த காரணத்தினால் இன்று எடுத்துக்கொள்ளுங்கள், எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரட்டும், இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் வரட்டும், ஏன் காமராஜ் ராமதாசுடைய தோட்டத்துக்கு என்ன எதுக்கு செல்கிறார்கள், எதுக்கு பெட்டியை கொண்டு செல்கிறார்கள், அவரை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலும் 5% ஓட்டு அவர் கையில் வைத்திருக்கிறார். அந்த 5% ஓட்டு என்பதால் ஒரு கட்சியினர் அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட மன்னியர்வாழ் பகுதியிலே அவர்கள் நிச்சயமாக போடுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் நானே நிற்கட்டும், நானா சமுதாயம் வாழக்கூடிய இடத்திலே இருக்கட்டும், எனக்கு எத்தனை ஓட்டு கிடைத்து நினைக்கிறீர்கள், நிச்சயமாக நான் 5 கோடி செலவு பண்ணினாலும் எனக்கு 50,000 ஓட்டு கிடைக்காது, கட்சிக்கு தான் போடுவார்கள், இதுதான் முக்கியமாக போடுவார், இதுதான் உண்மையான நிலைமை. இதை விட்டுவிட்டு நாம் கூட்டினோம் பேசினோம் கலைந்தோம் என்கிற வேலைக்காக ஆக வேண்டும் என்றால் மிகப்பெரிய போராட்டமாக இருக்க வேண்டும். ஜாட்டின மக்களிலேயே நாம் பரவர வந்தியர்கள் ஏனென்றால் 234 பேர் நாம் வாழ்கிறோம், நாம் ஒரு கோடிக்கு மேலாக இருக்கிறோம், எல்லாம் உண்மை. உண்மை இல்லை என்று நான் சொல்லவில்லை, அங்கு நாம் உண்மையிலே ஒன்றாக இணைந்தால், ஏனென்றால் சவுத்து முழுப்பாக தென்பகுதியில் நாம் முழுமையாக இருக்கிறோம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், விருதுநகர், மதுரை வரை நாம் இருக்கும். ஏன் இங்கே குறுமண்டலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 2வது 3வது மிகப்பெரிய ஜாதி நாம் தான். முடியும் தமிழகம் முழுவதும் சந்திக்கும் அந்த நிலைமை ஏற்படுத்துவது யார், 30 ஆண்டு காலமாக பல போராட்டங்கள், ஏன் வெங்கடேல் வங்கிக்காக எல்லோரும் ஒன்றாக இணைந்தோம், இது போன்ற கூட்டத்தை தமிழகமே கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே சென்னையில மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்தது. இன்று ஆனால் நிலைமை என்ன, இந்த வெங்கடேல் வங்கி யாரிடம் இருக்கிறது, நம்மிடம் இல்லை, வெளிநாட்டுக்காரன் சென்று விட்டது, இதுதான் உண்மை. அதே போன்று அதாவது சேலத்திலே என்னுடைய செல்லப்பன் அவர்கள் மிகப்பெரிய உறவை ஏற்பாடு செய்திருந்தார், ஒரு இடத்தை கரும் அதாவது கடப்பதற்கு 4.5 மணி நேரம் ஆச்சு, எதற்காக கல் இறக்கிறது உற்றுக்கொள்வதற்கு. அவ்வளவு வேறுபாடு ஆரம்பவர்கள் வெளியே சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட நான் இது போன்ற உறவு நடத்தவில்லை, இது போன்ற கூட்டத்தை நான் காட்டியதில்லை, நான் உடனடியாக கலைஞர் செல்கிறேன், கலைஞர் உங்களது வாழ் பெற்று தருகிறேன் என்று சொன்னார். தேர்தல் நெருங்கிவிட்டது, தேர்தல் முடியட்டும், நான் வந்து விடுவேன், கண்டிப்பாக செய்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், செல்லும் இடத்தெல்லாம் பனைக்குழல் நலம் காக்கப்படும் என்று. இல்லை, காக்கப்படவில்லை. ஏன் அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொள்ளுங்கள், செல்லு ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள், 2001 சொன்னார்கள், நான் கண்டிப்பாக நான் தான் முதல்வர், உங்களை பொறுத்தவர்களே நான் உங்களை கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார்கள். சொல்ல விடுங்களா நாடா செல்லும் பகுதியில் தான் சொன்னார்கள், ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் சொன்னார்கள், இங்கே அதாவது ஆந்திராவில் காத்து விடுகிறார்கள், நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள், இறந்து விடுவது மட்டுமல்ல, அதாவது கலைஞர் அவர்கள் தொலைந்து சென்று விட்டார், கஜானா காலியாக இருக்கிறது, ஐயம்மா விற்பனை குறைந்து கல் முடித்து விட்டால் ஆகியால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் வேற வழி சொல்லுங்க என்று சொன்னார். காட்சிகள் மாறுகிறேன், காட்சிகள் மாறுகிறேன், ஆனால் காட்சிகள் மாறவே இல்லை என்பதால் நிதர்சனமான உண்மை. இதற்குள்ள போராட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும், தொடர்கிறது, தொடர் போராட்டமாக இருக்க வேண்டும். தொடர் போராட்டம் மட்டுமல்ல, நாடார்களை கொண்டு சேர்ந்தால் ஒன்றாக சேர்வார்கள், அவர்கள் சேர்ந்தால் நிச்சயமாக நாளை நமக்கு வாய்ப்பு இருக்காது, நமக்கு ஓட்டு விடாது, நம்முடைய ஆட்சி கவிழ்த்து விடுவார்கள் என்ற நிலை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அரசாங்கம் ஏற்படும். எவ்வாறு இன்று காமதாசு தேடி போகிறார்கள், 5% ஓட்டு வைத்திருக்கிறார், நாம் 1 கோடி பேர் இருக்கிறோம் என்கிறோம், கிட்டத்தட்ட 10 பேர் நம்முடைய தம்பி சாமந்தாஸ் சொன்னவர்கள் 13% 14% இருக்கிறோம் என்கிறோம், ஒன்றாக இணைந்தால் நாம் நினைப்பதன் ஆட்சிக்கு வர முடியும் என்ற நிலைமை. ஆனால் நிலைமை என்ன என்று எடுத்துக்கொள்ளுங்கள், 20 பேர் 22 பேருக்கு மேலாக இவர்கள் எம்எல்ஏக்கள் நாம் வந்ததில்லை, அதுதான் உண்மை. பல ஆண்டு காலமாக அதாவது ஒரே ஒரு அமைச்சர் கொடுத்து வந்தார்கள், இந்த முறைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 3 அமைச்சர் கிடைத்திருக்கிறார்கள், ஒரு சபாநாயகர் கிடைச்சிருக்கிறார், ஒரு டிஜிபி கிடைத்திருக்கிறார், காரணம் தென்பகுதியில் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச காரணத்தினால். கடந்த முறை எடுத்துக்கொள்ளுங்கள், பாண்டியராஜன் மட்டும் அது கொஞ்சம் இலக்கா இல்லாம இருந்தார், இந்த நிலைமைதான் இருந்தது. ஏன் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன, 72 ஆண்டுகளே நம்ம இந்திய மத்திய சர்க்காரிலே இதுவரை கேபினட் அமைச்சராக நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் இருந்திருக்கார், இல்லை, 50 ஆண்டுகளுக்கு பிறகு தனஸ்வரி ஆதித்தன் வந்தார், அதற்கு பிறகு பார்த்தீர்கள் நம்முடைய பொன்னையான ராதிகா வந்தார், அதற்கு அடுத்தபடிய நம்முடைய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணையமைச்சராக, தொழில் இணையமைச்சராக, கேபினட் அமைச்சராக மாறவில்லை,
ஏன் மதவில்லை வர போராட்டக்காரன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய சென்னை விமான நிலையத்திலே வடத்தை அகற்றி விட்டார்கள். போராட்டம் நடைபெற்றது. பல முறை நான் சந்தித்தேன். மின்னல் சீமன் ரமேஷ் அவர்கள் எல்லாம் ஆராய்ந்து சொல்கிறார்கள். வடம் வைக்கப்பட்டது. பிறகு அவருடைய பெயர் சொல்லவில்லை என்று சொன்னோம். இன்று கடந்த இரண்டு மாதங்களாக அவர்கள் இப்பொழுது நாம் காமராஜ் விமானம் வந்து அடைந்து விட்டோம் என்று வருகிறது. இப்பொழுது நாம் பிரதமருக்கு நம்முடைய பிரதமருக்கும் நம்முடைய பிரசிடனுக்கும் நெட்ட கடிதம் எழுதியுள்ளோம். அவரை சிறை வைக்க வேண்டும், மீண்டும் வைக்க வேண்டும் என்று. இப்படி தொடர் போராட்டம் நடந்தால்தான் இது நடக்கும். இல்லை என்றால் இடஒதுக்கீடு என்பது கனவாக போயிடும். உலகத்தில் எடுத்துக்கொண்டீர்களால் வருங்காலம் எப்படி இருக்கும் என்றால் மனிதன் அதாவது செவ்வாய் கிரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அநேகமாக எல்லா நிறுவனங்களும் இன்று கிட்டத்தட்ட தனியார் நிறுவனங்களாக ஆக்கி வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைய நிலையை பொறுத்தளவிலே அரசாங்க வேலை வாய்ப்பு வர 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 குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் ரயில் நிலையங்கள் அநேகமாக தனியார் சென்றுவிடும், விமான நிலையங்கள் சென்றுவிடும், ஏன் போஸ்ட் ஆபீஸ் சென்றுவிடும். ராணுவத்தை தவிர அநேகமாக அமெரிக்கா போன்ற சூழ்நிலை வரும் பொழுது தனியார் இருந்தால் அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்கும். அயலும் பிள்ளைகளை பொறுத்தவரை படிக்க வைக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்திலே நாடா சமுதாயம் என்றால் என்னவென்றால் உழைக்க பிறந்தவர்கள், 12 மணி நேரம் உழைக்கக்கூடியவர்கள், வியாபாரிகள் எந்த ஒரு நிலை இருந்தது. இன்று அவ்வாறு இல்லை. ஏனென்றால் அன்றே கடை நாம் வைத்திருப்போம். கடையில் வேலை செய்வதற்கு அங்கே சென்றால் நம்முடைய ஊர் பக்கத்திலிருந்து சிறுவர்கள் வருவார்கள். 10 வயது பேர் நம்முடைய கடைக்கு வேலைக்கு வருவார்கள். சரியாக 5 வருமா இருப்பார் இல்லையா? 10 வருடத்தில் இருந்து கொண்டு அவர் தனியாக ஒரு கடை வைத்து விடுவார். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. கடைக்கு வேலைக்கு யாரும் வருவதில்லை. வடநாட்டுக்காரன் வருகிறான், வடநாட்டுக்காரன் மட்டும்தான் வருகிறான், அவன் தான் எல்லா வேலையும் செய்கிறார். சரியாக பாருங்க, இன்னொரு 10 ஆண்டுகள் ஆனால் மளிகை கடையும் நம்மிடம் இருக்காது, வடநாட்டான் கையில் சென்று விடும். ஏனென்றால் அவன் அந்த தொழிலை தேர்ந்து விடுவான். இந்த நிலைமை வந்துவிடும். ஏன்? அது மட்டுமல்ல, இன்று பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்தளவிலே மளிகைகளை வைத்திருப்ப பெண்கள் கட்டிக்க தயாராக இல்லை. அந்த நிலைமை வந்து விட்டது. ஏன்னா காலை 7 மணிக்கு கடை திறப்பாரு, ராத்திரி 10 மணிக்கு வருவாரு, ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, எதை கூட்டி எங்கேயும் போக மாட்டு. இந்த நிலைமை வேண்டுமா என்று பெண்களும் வந்து விட்டார்கள். இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் என்றால்தான் நமக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. எதற்காக? நம்முடைய மக்களும் அதாவது பொறியாளர் ஆக வேண்டும், டாக்டர் ஆக வேண்டுமா? அது இடஒதுக்கீடு இடிக்கிறது. இதுக்குதான் இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேண்டும். நம்ம ஏனென்றால் நம் பிள்ளைகள் எவ்வாறு இருக்கிறார்கள்? ஏன் நம்முடைய சந்திரன் தேவர் அவர்கள் ஐயர் என்று கட்சியில் ஒருவர் இருக்கிறார். அவரை மூணு ஏரநாட்டிக்கு படித்திட்டார், படித்து விட்டு அவர் சொன்னார், அவர் அச்சிகளை வைத்திருக்கிறார். நீ ஏரநாட்டிக்கு கிடைக்கிறடா, நான் சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறேன், மாசம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன். கேட்க தயாராக இல்லை. 20,000 ரூபாய் வேலை சென்று கொண்டிருக்கின்றார். இதுதான் நிலைமை. ஏன்னா அந்த அளவுக்கு உழைக்க தயாராக இல்லை. அவர் ஏசியில உட்கார் அவனுக்கு நிலைமை வந்து விட்டது. ஆகிறார் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம், ஒன்றாக இணைவே வரும், ஒன்றாக போராட வேண்டும். ஒன்றாக குரலிட்டால் போதாது, தயாராக இருக்க வேண்டும். யாராக அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் சென்னை வரை போராட்டம் நடைபெற வேண்டும். துப்பாக்கி நடக்கட்டும், 4 பேர் இறக்கட்டும், நடக்க அப்படிதான் அடுத்த சந்ததிக்கு நாம் கொண்டு சொல்ல முடியும். எந்த விதமான ஐயப்பாடுகளும் ஆகையால் இடஒதுக்கீடு என்பது சாதாரண காரியம் அல்ல. அதே போன்று நாம் இந்த சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாய் என்ற கணக்கெடுப்பு எடுப்பதும் சாதாரண அரசாங்கம் நினைத்தால் தான் நடக்கும். அது கண்டிப்பாக அரசாங்கம் எடுத்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைப்பதற்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் சேர்ந்தோம், பேசினோம், கூடினோம், கைத்தட்டோம், நாடாண்டும் இந்த பழம்பெருமையை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் நாம் சொன்னது எப்போ நான் செய்தால் உங்களுக்கு இல்ல, அதற்கு தலைவர்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நான் என்று சொல்ல வரவில்லை. ஆகையால் அந்த காலம் வர வேண்டும். வரவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னதாக எப்படி இருக்கும் என்றால் நான் ஒரு காலத்தில் தேரிக்காட்டில் இருந்தோம், அதையும் மீறி ஒரு காலத்தில் வளர்நாட்டார்கள் அவர்கள் கடைக்கு வந்து விடுவார்கள். நாம் அவருக்கு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும், படிக்க வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும். அப்பொழுதுதான் இதையெல்லாம் அடைய முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.